దేవుని దగ్గర పెట్టే ప్రసాదం నాసి రకమైన ఇంగ్రీడియంట్సే కాకుండా ఎనిమల్ ఫ్యాట్ కూడా వాడారని ఏది గీకు బదులు. ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சியில் திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆந்திர மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், புகழ்பெற்ற திருப்பதி லட்டு பிரசாதத்தின் புனித தன்மையை ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசு கெடுத்துவிட்டதாக விமர்சித்தார். பக்தர்களால் மிகவும் புனிதமாக கருதப்படும் திருப்பதி லட்டுகள் சுத்தமான நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தி கடந்த ஆட்சியில் தயாரிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். ஆனால் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு பிரசாதத்தின் தரத்தை மீட்டெடுத்துள்ளதாகவும் தற்போது தூய்மையான நெய்யை பயன்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். அவரது குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் விவாதமாக மாறியுள்ளது. புனிதமாக கருதப்படும் திருப்பதி லட்டுவில் இப்படியா என்று பலரும் கொந்தளித்து வருகின்றனர். ஆனால் இதற்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தரப்பிலிருந்து கடும் அதிருப்தி கிளம்பியுள்ளது. விஜயவாடா வெள்ள மீட்பு பணிகள் போன்றவற்றில் ஏற்பட்ட தோல்விகளை திசை திருப்பவே தற்போது திருப்பதி பிரசாதம் குறித்து அவதூறு பரப்பப்படுவதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தரப்பிலிருந்து பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்துக்களின் நம்பிக்கையை அவமதிக்கும் வகையில் சந்திரபாபு நாயுடு நடந்து கொள்வதாகவும் அரசியலுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா என்றும் அக்கட்சியினர் கொந்தளித்து வருகின்றனர். இது தொடர்பாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் முன்னாள் தலைவர் பூமனா கருங்கர் ரெட்டி வெளியிட்ட அறிக்கையில், திருமலையின் பிரசாதங்கள் குறித்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபுவின் குற்றச்சாட்டுகள் மிகவும் மோசமானவை, கடவுளை அரசியல் ஆதாயத்துக்காக மட்டும் பயன்படுத்தினார், இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை கூறுபவர்களை கடவுள் மன்னிக்க மாட்டார், அரசியல் எதிரிகளை கடவுளின் பெயரால் குற்றம் சாட்டுவது சந்திரபாபுவுக்கு புதிதல்ல என்று விமர்சித்துள்ளார். முதலமைச்சரே, இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது பக்தர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. నాకైతే ఆశ్చర్యం వేస్తుంది. ఎన్ని కంప్లైంట్ చేసినా కడనాల్ వెంకటేశ్వర స్వామి పవిత్రతను దెబ్బతీశారు. ఎన్నోసార్లు చెప్పాము, అక్కడ ఎంత దుర్మార్గంగా ప్రయత్నం చేశారంటే అంత దుర్మార్గంగా ప్రవర్తించారు. కడానా అన్న దానంలో క్వాలిటీ ఆఫ్ ఫుడ్ లేకుండా చేశారు. దేవుని దగ్గర పెట్టే ప్రసాదం అపవిత్రం చేసే విధంగా ఓసారి బాధేస్తుంది. నాసి రకమైన ఇంగ్రీడియంట్సే కాకుండా ఎనిమల్ ఫ్యాట్ కూడా వాడారని ఏది గీకు బదులు. ఈరోజు స్వచ్ఛమైన గీదేమన్నాం, ప్రక్షాళన చేయమన్నాం, నాణ్యత పెరిగింది, ఇంకా కూడా నాణ్యత పెంచుతాం. అల్టిమేట్గా వెంకటేశ్వర స్వామి మన రాష్ట్రంలో ఉండడం మనందరి అదృష్టం. ప్రపంచం అంతా మన దగ్గరికి వచ్చే పరిస్థితికి వచ్చారు. అలాంటప్పుడు వెంకటేశ్వర స్వామి పవిత్రతను కాపాడుకోవలసిన బాధ్యత మనందరిపైన ఉంది.